ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ஃபிஷ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம்னா, நான் இந்த ஒரு சாதாரணமான ஒரு தண்ணி மோட்டர் தான், தண்ணி இழுத்து சப்ளை பண்ணுற மோட்ரு. இந்த மோட்டர் நான் வந்து ஃபில்டர் மோட்டராகவும் ஏர் மோட்டராகவும் தண்ணியை தொட்டியிலேருந்து வெளியே எடுத்து ஊற்றுற மாதிரி, இல்லாட்டி வெளில உள்ள தண்ணியை தொட்டியில் எடுத்து ஊற்றுற மாதிரி நம்ம ஆக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த மோட்ரு. அந்த மோட்ரு உள்ள கீழே உள்ளதை நான் கழட்டி உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்படி தான் இருக்கும். சைடில் ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சைடில் தான் வரணும் அந்த ஓட்டை. இப்போ நேராக போகிற மாதிரி இல்லாட்டி இந்த உங்கள் சைடு ஓரமாக உள்ளதில் ஓட்டை போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம அந்த ஏர் மோட்டர் தூக்கி அந்த ஓட்டையில் வச்சுக்குவோம். ஓட்டையை சின்னதாக போட்டுக்கோங்க, பெருசாக போட்டுறாதீங்க. பெருசாக போட்டிங்கன்னா எம்சியில் போட்டு ஒட்டுற மாதிரி போயிடும். ஓட்டையை சின்னதாக போட்டுக்கிட்டு டீப்பை நான் ரெண்டாக மடக்கிற மாதிரி மடக்கி நீங்கள் அந்த ஓட்டையில் விட்டு வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் போட்டு வச்சுருந்தேன். இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு இதுக்கப்புறம் அந்த இதில் விட்டுரு, இந்த ஓட்டையில் இது பண்ணிட்டு ஓட்டையில் டீப்பை விட்டுருங்க. டீப்பை விட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு முதல்ல ஒழுங்காக ஃபிக்ஸ் ஆகிட்டான்னு பாருங்கள். ஒழுங்காக அந்த இது கரெக்டாக போய் உட்காந்துட்டா அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து மோட்ரு போடுங்க. சின்ன பிள்ளைங்க யாரும் ஓட்டை நீங்கள் போடாதீங்க, உங்கள் அப்பா அம்மாட்ட கொடுத்து போட சொல்லுங்கள். இதாங்க ஐஸ், வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நல்லா ஃபுல் ஃபோர்ஸில் அடிக்கும் மோட்ரு. மோட்ரு நான் அந்த தண்ணி மாற்ற போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஃபுல் ஃபோர்ஸில் அடிக்கும். தொட்டி 3 அடி தொட்டி, அதில் 2 அடி தொட்டி அளவுக்கு தண்ணி ஏறு வருது பாருங்கள். காட்டுறேன், தெரியுதா உங்களுக்கு? 2 அடி தொட்டி அளவுக்கு ஏறு வரும். அந்த அளவுக்கு பெருசாக நல்லா நல்லா மோட்ரு பவராக இருக்கும். அப்புறம் நம்ம ஃபில்டர் மோட்டராக மாற்ற போகிறது இப்படி தான் இருக்கும். நான் ஃபில்டர் மோட்டராக இப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெளிவாக காட்டுறதும் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. தனியாக கழட்டுற மாதிரி, தனியாக இது பண்ணுற மாதிரி இந்த மாதிரி போட்டு மாட்டிக்கிட்டு எம்சியில் போட்டு ஒட்டிக்கிட்டு நம்ம ஸ்பாஞ்சு தனியாக கழட்டுற மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி இருக்கும்ல, இந்த இதை மட்டும் நீங்கள் இந்த மேலே உள்ளது மட்டும் இந்த எம்சியில் போட்டு ஒட்டிக்கோங்க. மற்றபடி நார்மலாக இப்படியே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா எம்சியில் போட்டு நல்லா ஒட்டி, சைட்லேயே நான் அந்த நான் போட்டு வச்சுருந்தேன் ஓட்டை அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் என் இது வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக தண்ணீராக இது உறிஞ்சிரும். இதாங்க காய்ஸ், இதுக்கப்புறம் மாட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த மோட்ரு. எனக்கு தண்ணி எனக்கு எல்லா வகையிலுமே எனக்கு இந்த மோட்ரு வந்து யூஸ் ஆகிடுச்சு. தண்ணி வெளியாக்குறது, தண்ணி ஃபில்ட்ரு எல்லாமே எனக்கு இந்த மோட்ரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ என்கிட்ட இந்த மோட்ரு நான் 4 வச்சுருக்கேன். இப்போ இந்த இப்போ பார்க்குறீங்களா காய்ஸ், தண்ணி வெளியாக்குறது இந்த மாதிரி தான் காய்ஸ். இப்படி தான் தண்ணி வெளியாகும். நல்லா ஸ்டக்குன்னு காலையை போய்டும். அரைவாளி தண்ணி வச்சுருந்தேன், டக்குன்னு இந்த உங்களை நான் ஸ்லோ மோஷனில் காமிச்சிருந்தேன். தண்ணி ஊற்றுறது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது பாருங்கள், பைப்புலேருந்து வர மாதிரி. இது நான் வந்து இது வந்து உங்களுக்காக வேண்டி சும்மா நான் எடுத்து போட்டிருக்கேன் வாளியில் வச்சு. இதே டேங்கில் டேங்கில் மீன் தொட்டி ஃபிஷ் டேங்கில் வச்சு போடணும் அப்படின்னு நீங்கள் வீடியோ கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் போடுறேன். நான் நேற்று தான் வேறு மாற்றினேன், அதுக்கப்புறம் தான் நான் அந்த வீடியோ எடுத்தேன். சரி ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ்.